ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா, 11th ஸ்டாண்டர்டோட 3 மார்க்ஸ் ஸோ மாடல் கொஷின்ஸ் நான் கொடுத்துருக்குறேன். ஸோ இந்த மாடலில் கொஷின் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த இயர் வந்து 11th ஸ்டாண்டர்ட் வந்து யாருமே வந்து ஜட்ஜ் பண்ண முடியாத அளவுக்கு தான் கொஷினும் இருக்குது. ஸோ இந்த கொஷின் 2 மார்க்ஸ் கேட்பாங்களா இல்லை 3 மார்க்ஸ் கேட்பாங்களா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஸ் வந்து எல்லாருக்குமே இருக்குது, ஓகேங்களா? ஸோ மார்க்கெட்டில் கைட் போடுறவங்களும் அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் இங்கே வந்து நான் உங்களுக்கு ஸோ மாடல் கொஷின் பேப்பர் கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து உங்களை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க எக்ஸாம்க்கு. ஸோ அந்த எவால்வேட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஷனில் உங்களுக்கு இருக்குது. அது வந்து நீங்கள் ஃபேக்டர் தியரம் யூஸ் பண்ணுறதா இல்லை டைரெக்டாக யூஸ் பண்ணுறதா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க. ஃபேக்டர் தியரம் ஃபெஸ்பியாக கொடுத்துருந்தாங்கன்னா பை யூஸிங் ஃபேக்டர் தியரம் அப்படின்னா நீங்கள் ஃபேக்டர் தியரம் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அப்படி இல்லைனா டைரக்ட் மெத்தட் உங்களுக்கு வந்து அந்த டிட்டர்மினேஷனில் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். ஸோ அந்த ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பண்ணலாம். அதே மாதிரி வெக்டரில் பார்த்தீங்கன்னா சாய்ஸில் விட்டுற போகிறீங்க. அதில் இருக்கிற சின்ன சின்ன தியரம்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் தரவு பண்ணுங்கள் 2 மார்க்ஸ். ஸோ அப்போ தான் வந்து நமக்கு எக்ஸாமுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் வந்து ரெண்டுமே நீங்கள் கம்பைன் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா இன்னுமே பெஸ்ட்டாக இருக்கும், ஓகேங்களா? ஏன்னா நம்ம ஃபஸ்ட் டே ஃபுல்லாக 2 மார்க்ஸ் அந்த மாதிரி சொல்லியிருந்தோம் லாஸ்ட் வீடியோவில். ஸோ அப்படின்றத விட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸசைஸ் எடுத்திங்கன்னா அந்த எக்ஸசைஸில் எல்லாமே தொடர் பண்ணுங்கள். ஒரு லெசன் சூஸ் பண்ணிங்கன்னா அதில் எல்லாமே நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களால் வந்து எக்ஸாம் வந்து என்ன பண்ண முடியும், எழுத முடியும், ஓகேங்களா? சும்மா ஒரு எக்ஸசைஸில் வந்து பார்த்தீங்கன்னா பாதி படிக்கிறது மீதி விடுறது அந்த மாதிரிலாம் இருக்காதிங்க. அந்த ஆங்கிள் பிட்வீன் த லைன்ஸ், ஸோ இதெல்லாம் வந்து ஈஸியான கான்செப்ட் தான், சின்ன சின்ன விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்த இன்டகிரேஷனாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஷின்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாடலில் ஒரு ஒரு சம் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி 2 மார்க்ஸ் 3 மார்க் வந்து நீங்கள் கம்பைன் பண்ணி படிச்சிடுங்க. ஏற்கனவே முதல்ல ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருப்பேன், அதில் வந்து 5 மார்க்ஸ் வந்து எப்படி செலக்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கும் ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். ஸோ அந்த மாடல் கொஷின் அந்த எக்ஸசைஸ்னால் அந்த மாடலில் இருக்கிற எல்லா சமும் நீங்கள் தரவு பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் எக்ஸாமில் வந்து அட்டன் பண்ண முடியும், ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே.